வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆந்திர அரசியல் மீண்டும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி. இன்னைக்கு அவர் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை தாண்டி டிடிபி, அதாவது வந்து சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், மோடி இவர்கள் படத்தை போட்டு அவர் சொன்ன விஷயம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தை போட்டு இந்த படத்தை வெப்சைட்லேருந்து யார் தூக்குனா, தூக்குனதே நம்ம சந்திரபாபு நாயுடு தான் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் இன்றைக்கி வெகுஜன மக்கள்கிட்ட பெரு அளவுக்கு எடுபட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஆந்திராவில் வந்து மூணு தலைநகரை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்ன ஜெகன்மோகன் ஒரு தலைநகரை கூட உருப்படியாக உருவாக்கலன்னு ஷர்மிளா வேற பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்க கடப்பாளை நிற்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் அவர் சொன்ன வாக்குறுதி, அதையும் தாண்டி இன்றைக்கி அவருக்காக உழைக்கக்கூடிய ஐபேக் நிறுவனம், ஐபேக் நிறுவனம் வந்து போன தேர்தலில் 2019 அவருக்காக உழைச்சி அவரை ஜெயிக்க வச்சது. அப்போ டிடிபி உங்களுக்கு தெரியும் 23 சீட்டில் தான் ஜெயிக்கிறாங்க 170. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பி 3 சீட்டு தான். ஆனால் இன்றைக்கி நாயுடு, அதுக்கப்புறம் பவன் கல்யாண், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு 6 சீட் எம்பி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கள நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷர்மிளா எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்கிறாங்களோ அது டிடிபிக்கு லாஸ். ஏன்னா நாயுடு அவர்கள் ஜெகன்மோகனை எதிர்த்தவங்க ரொம்ப பேசுகிறாங்க, அது அண்ணனை எதிர்த்து தங்கை வந்து ரொம்ப பேசுகிறாங்க, அண்ணனுக்கும் தங்கைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு மோடி சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம ஜெகன் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன, அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒன்றும் இல்லை, ஜெகன் சொல்கிற விஷயம் என்னென்னா மேனிஃபெஸ்டோ வெளியிட்டு இப்போ இருக்கிறதே தொடரும், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக 2-3 சொல்கிறார். எல்லாத்தையும் தாண்டி அவர் சொன்ன விஷயம் இன்றைக்கி டிடிபி, நம்ம பவன் கல்யாண், மோடி இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் பஸ் பயணம் இலவசம், நிறைய இலவசம் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஒரு காமெடினா, 2014 இதே கூட்டணி, 2014 இவர்கள் மூணு பேரும் கூட்டணியாக இருந்து ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதில் எத்தனை உங்கள் வீட்டுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவுடனே வேக வேகமாக அந்த தேர்தல் அறிக்கையை வெப்சைட்லேருந்து எரேஸ் பண்ணது யார், அதாவது பண்ணவே முடியாத விஷயத்தெல்லாம் தேர்தல் அறிக்கையாக கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னனோ அதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஆதாரபூர்வமாக பேசும்போது அது வெகுஜன மக்கள்கிட்ட போய் எடுபடும். ஏன்னா 2014 என்ன சொன்னாங்கங்கிறது மக்கள் மறந்தாலும் இப்போ இன்னொன்று, அதே கூட்டணி நீங்கள் மாற்ற முடியாது. இதே கூட்டணி 2014 நாங்கள் வந்து அது தரோம் இது தரோம் இவ்வளோ இலவசம் தரோன்னு சொன்னாங்க, ஒன்றுமே பண்ணல. எல்லாத்தையும் விட முக்கியம் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து. 2014 பிஜேபி அந்த கோரிக்கையை வந்து நம்ம நாயுடு வச்சார், ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலன்னு தான் இவர் பிஜேபி விட்டே வெளியில் வந்தார். இப்போ கொடுக்காத போது எதற்காக போய் சேர்ந்தார், எதற்காகனா இவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது, இவங்க பையன் லோகேஷ் மேலே நிறைய கேஸ் இருக்குது, அந்த ரெண்டு ஏகப்பட்ட கேஸ் இருக்கிறதுனால அந்த கேஸுக்காக போய் இவர் வந்து பிஜேபிகிட்ட அடிமையாயிட்டாருங்கிறார். இன்னொரு பக்கம் ஏற்கனவே நாயுடு சொல்லிட்டு இருந்தது என்னென்னா ஜெகன் மேலே நிறைய கேஸ் இருக்குது, அவர் சிறைக்கு போவார், அதனால தான் பிஜேபிகிட்ட கொஞ்சம் பணிவாக இருந்தாருன்னு. ஒரே நேரத்தில் நாயுடு ஜெகனை குறை சொல்கிறார், அடிமைங்கிறார், ஜெகன் நாயுடுவை குறை சொன்னார். இப்போ என்னன்னா ஜெகன் காட்டில் மழை, ஏன்னா அவர் பிஜேபி போட்டு பிஜேபியில் கூட்டணியில் இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாயுடு அவர்கள் கூட்டணியில் இருக்கார், நாயுடு அவர்கள் இவர்களை முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னும் குறிப்பாக ஜமாத்துக்கள்லாம் இன்னும் முடிவு பண்ணல, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் பிஜேபி எந்த கூட்டணியில் அது அகேன்ஸ்டாக தான் போவாங்க, காங்கிரஸ் அதற்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரஸ் பக்கம் போனால் ஒரு 10% வாக்குகள் காங்கிரஸுக்கு அப்படியே போகும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஷர்மிளாவுடைய கணவர் அனில், அவர் வந்து கிறிஸ்துவ மத போதகர், அவர் கிறிஸ்துவ மிஷினரிட்டெலாம் இப்போ பேசிகிட்ருக்கார். ஏன்னா இப்போ பெரும்பாலும் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெகன்மோகன் அவர்களுக்கு கிறிஸ்துவ வாக்கள் அப்படியே உழும், ஏன்னா அவர் வந்து கிறிஸ்டின் கோயிலுக்கு போவார், அவங்க மனைவி வந்து இந்து கோயிலுக்கு போவாங்க, அதனால் எல்லாத்தையும் உள்ளடக்கி அவர் இருப்பார், யாருக்கும் சாதக பாதகன்னா, அதனால் அவர் அவருடைய மதம் அவருடைய தனிப்பட்ட உரிமை, அதனால் அவர் பக்கவாக மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்கார். என்ன இன்றைக்கி சிக்கல்னா ராயலசீமாவில் இருக்கக்கூடிய ஒரு 52 தொகுதிகளில் வந்து ஜெகனுடைய வீச்சு ரொம்ப கடுமையாக இருக்குது. ஏன்னா அவருடைய கம்யூனிட்டி மிகப்பெரிய அளவில் அவருக்கு உபயோகப்படுது. அந்த 52 பேசுறலாம் பார்க்கும்போது ஒரு 50 அடிச்சிருவார் சார், அப்படியே லட்டு மாதிரி அங்கே வருது, 170 50 அங்கே வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அங்கே யாரும் உடைக்க முடியாது. கடப்பாவில் ஷர்மிளா நிற்கிறதுனால பெரிய டஃப்பாக இருக்குது, இன்றைக்கி இருக்கக்கூடிய நல்ல டஃப்பாக தான் போயிட்டுருக்கு.
என்ன ஒன்றுன்னா நம்ம ஜெகன்மோகன் அவர்களுடைய கிளீன், அதாவது என்னென்னா பிஜேபி ஒரு கேண்டிடேட்டை போட்டால் நாயுடு ஆட்கள் வேலை செய்ய மாட்டாங்க. நாயுடு ஒரு நாயுடு இப்போ வேட்பாளர் ஒரு இடத்துல போட்டு நாயுடுவோட ஃபோட்டோலாம் செருப்பால் அடித்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு போயிட்டுருக்குது. அதே மாதிரி பவன் கல்யாண் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அங்கேயே நாயுடு ஆட்கள் உள்ளே புகுந்து எரிச்சு விட்டாங்க. அதாவது பிஜேபிக்கு பவன் கல்யாண் ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்க, பவன் கல்யாண் ஆளுங்க டிடிபி வேலை செய்ய மாட்டாங்க. இப்படி அந்த உள்கட்சி பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஜெகன் ஒரு வண்டி எடுக்கிறாரு, எல்லா பயணத்திட்டங்களும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டது. ஏன்னா ஐபேக் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் ஐபேக் வந்து அவருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவர் போனால் கூட ஒரு 600 பேர் ஐபேக்கில் இருக்கக்கூடிய 600 பேர் வந்து ஹைதராபாத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க வேலை என்னென்னா ஹைதராபாத்தில் உட்காந்துட்டு, அதாவது ஆந்திராவில் கூட இல்லை ஹைதராபாத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க வேலை என்னென்னா ஒவ்வொரு பூத்துக்கும் 20 பேர். அப்படி பார்த்தாவே கிட்டத்தட்ட 50,000 பேர் இருக்காங்களாம். 50,000 பேர் இதுக்காகவே டெடிக்கேஷனாக அந்தந்த தொகுதியில் என்ன பிரச்சனை, எப்படி பிரச்சாரம் பண்ணணும், ஜெகன் வரும்போது யாரை சந்திக்கணும், என்ன பேசணும், அந்த பேசுகிறத வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்துலேயும் எப்படி அப்லோட் பண்ணணும், இதற்காக அரசாங்க மிஷினரியும் தாண்டி ஒரு நிறுவனம் அவருக்காக வேலை பார்த்துட்ருக்கு. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னால் பிஜேபி ஒரு பக்கம் பண்ணுறாங்க, இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் பண்ணும்போது அந்த கவனச்சிதறல்கள் அதிகமாகுது, ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. அதாவது ஜெகன் வேட்பாளர் அறிவிக்கிறாரு, இதுவரை அந்த வேட்பாளர் அதிருப்தி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனால் டிடிபி அறிவிக்கும் போதும் பிரச்சனை, பிஜேபியில் ஆளே இல்லை, திருப்பதியில் போட்ட கேண்டிடேட்லாம் உள்ளே வர முடியாமல் அவ்வளோ பெரிய தகராறு. இப்படி பல இடம் அப்புறம் சித்தூரில் இருக்க, அதாவது ஒய்எஸ்ஆர்லேருந்து ஒருத்தர் விலகிறாரு, அவர் வந்து சித்தூருக்காரர், அவரை தூட்டி போய் திருப்பதி நினைக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் அந்த நெல்லூர் சித்தூர் இந்த ஏரியாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு 2-3 தலைவர்கள் வந்து இப்போ ஷர்மிலாட்ட போயிட்டாங்க. இன்னும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பணபலம், அதே மாதிரி அந்த மக்கள் நலத்திட்டங்கள், அப்புறம் வந்து தெளிவான பிரச்சார பயணம், இதெல்லாம் வச்சு ஜெகன் முன்னேறிட்டிருக்கார். என்னென்னா 5 வருடத்துக்கு ஒரு தடவை அந்த ஆட்சி மாற்றம்ங்கிறதுனால மக்கள்கிட்ட அந்த ஆட்சிக்கு எதிரான கோபம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஷர்மிளா கேட்குற மாதிரி இன்றைக்கி வந்து 3 தலைநகரங்கள்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஜெகன் வந்து அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, விசாகப்பட்டினம், அமராவதி, கர்னூல், இது 3 இதாக அமையும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ராயலசீமா இருக்கணும் சொல்லிட்டோம், பின்தங்கிய மாவட்டம், என்ன ஒரு இஷ்யூனா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 3 பேரும், யார் நம்ம டிடிபி நம்ம இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் வலிமையாக பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நலத்திட்டங்கள் தொடருங்க, நீங்கள் உங்கள் இதை பாருங்கள், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பாருங்கள், ஏற்கனவே 3,000-3,500 ரூபாலாம் அந்த பென்ஷன் கொடுக்குறோம், அது இன்னும் 250 ரூபா இன்க்ரீஸ் வேறு பண்ணியிருக்காரு, இன்னும் நிறைய பேருக்கு லோன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு எக்ஸ்ட்ரா. அவர் ஒரே விஷயம் தான், நீங்கள் வந்து இப்போ காலை உணவு திட்டம் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் சொல்கிறாரு, அதே மாதிரி உரிமைத்தொகை இந்த மாதிரி திட்டங்களை சொல்கிறார், இப்போ பிஜேபிக்கு சொல்கிறதுக்கு திட்டம் இல்லை. அதே போல் இங்கே 2 அழுத்தமான வாதங்கள், ஒன்று ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் ஜெகன் வரணும், ஏன்னா மேலே எந்த ஆட்சி வந்தாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு என்னுடைய விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன், எனக்கு முழுக்க எம்பியை கொடுங்க. ஒன்று மாநிலத்துக்கு நான் இருக்கணும், ஏன்னா அவர் என்ன ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, 45,000 கோடி மதிப்பிலான சாலைகள் நான் போட்டிருக்கேன். ஆனால் இதற்கு முன்பு இருந்த நம்ம நாயுடு அரசாங்கம் 2014 சாலை போடுறோம் விமான நிலையம் அமைக்கிறோன்னு சொன்னாங்க, ஒன்றுமே படல. ஆனால் அப்போ பெரிய பஞ்சம் வந்தது, எது நாயுடு ஆட்சி காலத்தில் பெரிய பஞ்சம் வந்து தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டது, அப்போ வந்து சாலைகள்லாம் ஒழுங்காக இருந்தது. ஆனால் நம்ம ஆட்சியில் 3 மழை பொழிஞ்சு சாலைகள் வீணாக போயிடுச்சு, 45,000 கோடிக்கு நான் சாலைகள் போட்டேன், உங்களுக்கும் தெரியும் வீணாக போயிடுச்சு, அதையும் நான் புனரமைச்சு கொடுக்குறேன், ஒரே கல்லில் 2 மாங்க. எப்படின்னா சிங்கப்பூர் போல் மாற்றுவேன்னு சொன்ன நாயுடு வந்து சாதாரணமாக கூட மாற்றலை, ஆனால் நான் மாற்றிட்டேங்கிறார். ஒன்று இன்னொன்று சென்டிமெண்ட், நாயுடு ஆட்சிக்கு வந்தாலே மழை பெய்யாது, என் ஆட்சியில் 3 மழை பெஞ்சது, அந்த மழை பெஞ்சதுனால சாலைகள் வீணாக போயிடுச்சு, அதையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. இன்னொன்று ஷர்மிளா அவர்களுடைய பிரச்சாரம், ஷர்மிளா அவர்கள் ரொம்ப, அதாவது என்னென்னா ஷர்மிளாவுக்கு என்னென்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க அவர் திட்டுறதே வந்து நாயுடுவெல்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஜெகன்மோகன் தான், ஜெகன்மோகன் ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி, நிறைய கரப்ஷன் இருக்குன்ட்டு ஒரே நேரத்தில் மக்கள் யோசிக்கிறாங்க, என்னடா அது ஷர்மிளா அவங்க அண்ணனை திட்டுது, இந்த பக்கம் டிடிபியும் ஜெகனை திட்டுது. அப்போ ஜெகன் என்ன சொல்கிறார், பாருங்கய்யா நான் உங்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன், இவங்க அவங்க பேர்னா ஷர்மிளாவை நிற்க வச்சதே யாருன்னா இவங்க தான், யார் டிடிபியோட வேலை. ஏன்னா
சந்திரபாபு நாயுடு அவருடைய சிஷியன் யாருன்னா ஹேமந்த் ரெட்டி. தெலுங்கானா முதலமைச்சராக இருக்கார்ல அவர் யாருன்னா சட்டசபையில் ரேவந்த் ரெட்டி, சொன்ன வார்த்தை ரேவந்த் ரெட்டி, சட்டசபையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தெலுங்கானா முதல்வர். அவர் முதல்ல சந்திரபாபு நாயுடு தான் இருந்தார். அவர் சொன்ன வார்த்தை இன்னும் யாரும் மறக்க மாட்டாங்க. அப்போ வந்து நாயுடுவை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லும்போது சட்டசபையில் நாயுடுவை அரெஸ்ட் பண்ணுன்னா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு தான் நாயுடுவை அரெஸ்ட் பண்ணேன்னு சொன்னவர் தான் இன்றைக்கி தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. அந்த ரேவந்த் ரெட்டி தான் ஷர்மிளாட்டை இங்கே நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் போய் உங்கள் அண்ணனுக்கு எதிராக அரசியல் பண்ணுங்கள், அவர் தான் காங்கிரஸ்க்கு கூப்பிட்டு வந்து இன்னும் என்ன காலி பண்ணுறாரு அப்படின்னு பெருவாளர்கள் மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. அதனால் ஒரே நேரத்தில் காங்கிரஸும் பிஜேபியும் என்னை அழிக்க பார்க்குறாங்க. குறிப்பாக பாருங்கள் பிஜேபி டிடிபி இவங்கெல்லாம் யார், சினிமா கவர்ச்சி எடுபடாது பாருங்கள், இப்போ சிரஞ்சீவி வேறு வந்துட்டார். இப்படி பல முனை தாக்குதல் இருந்தாலும் சிங்கிளாக இருந்து சண்டை போடுறாரு ஜெகன் அப்படின்னு ஜெகனுக்கு ஒரு ஆதரவு இருக்குது. இன்னொன்று, ஒரு கட்சி ஒரு 5 வருஷம் இருந்ததுக்கப்புறம் பெரிய எதிர்ப்பு நிறையா வரும். இன்னொன்று, ஆட்சிக்கு எதிரான கோபம் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு எதிரான அந்த மக்கள் வெகுண்டெழுந்து போய் ஓட்டு போடுற நிலைமையில் இன்றைக்கி இல்லை. அது ஜெகனுக்கு ஒரு சாதகம் ஒன்று. இன்னொன்று, இந்த மூணு பேரும் மூணு ஐடியால் இருக்கிறது ஜெகனுக்கு சாதகம் ரெண்டு. மூணாவது, இவர் தேர்தல் அறிக்கையை விட 2014 இவங்க ஃபோட்டோவை போட்டு அதை காட்டினார் பாருங்கள், அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். மோடியோட கேரண்டி அப்படிங்கிறது இதில் அடிபட்டு போச்சு. அதை மோடியை திட்டாமல் திட்ட வச்சிட்டார். மோடியோட கேரண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, சந்திரபாபு நாயுடு கேரண்டிங்கிறது ஃப்ராடுங்கிறத சொல்லிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆந்திராவுடைய அரசியல் களம் நாளுக்கு நாள் மிக, அதாவது என்னென்னா யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரில, யார் ஜெயித்தாலும் நூலையில் எடுத்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் களம் மாறுது. திடீர்னு பார்த்தா அவர் கன்னத்தில் அடிபட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாகி, ஏன்னா இவர் அவரை சொல்கிறது அவர் இவரை சொல்கிறது என்ன இன்றைக்கு உரிய நிலைமை. இவ்வளவு இருந்தாலும் ஜெகன் இன்றைக்கி அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொன்ன விஷயம் என்ன இன்றைக்கி சொல்லியிருக்காரு, மக்கள்கிட்ட பெருமளவு எடுபடுவோம்னு நிறைய அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.